ஆனால் இங்கே தான் இருக்குதா, அந்த முனுசாமி பையனை செட்டில் விட சொன்னால் இங்கேயே விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறான். பத்தாவதுக்கு இதை வேற கழட்டி கழட்டி வச்சிடறான். ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு அட அப்பவே எல்லா வேலையும் முடிகிறது. அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இப்பதான் வரீங்களாக்கும். அப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. இந்த நிலா தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம். அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்திருக்கா தெரியுமா? பத்தாவதுக்கு அந்த மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் பிடிங்க கீழே வந்துட்டா தெரியுமா? சூரிய கொஞ்ச நேரம் நான் இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவியோ? நான் அப்படி எதுவுமே பிடுங்கவே இல்லப்பா. போய் சொல்றேன்ப்பா, பக்கத்துல போய் சும்மா தான் நின்று பாத்துட்டு இருந்தேன். சரி சரி, உங்க சண்டைக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. வாங்க, எலுமிச்சை பழத்தை சீக்கிரமா பறிச்சுட்டு சாயங்காலம் மார்க்கெட் வர போகணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஓ ஆமால, போலாம்ப்பா. தோட்டம் அந்த சைடு தானே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லா அந்த என்னது கொய்யாப்பழ மரமாவா இருந்ததுப்பா. சரி வாங்க போலாம். என்ன நீலா போலாம் டல்லா சொல்ற? இல்லப்பா, பின்னாடி ஏறி உட்காந்தா திட்டுவீங்களோன்னா. ஏ நீலா, அதெல்லாம் கேட்க கூடாது அப்பா. நாங்க பின்னாடி உட்காந்துக்குறோம், நீங்க ஓட்டுங்க, நடந்தா வர முடியும். வா நீலா, பின்னாடி ஏறி உட்காந்துக்கலாம். அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, பயந்தாங்க. இதுக்கெல்லாம பயந்துட்டு இருப்ப. அடே சூர்யா, நான் பயந்தா நீ பாத்தியாப்பா. அப்பா வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தெரியாதுல்ல, அதனாலதான். சரியா, ஓவரா இதை சொல்லிக்கிட்டே இருப்பியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி உட்காந்துட்டீங்களா, போலாமா? ஐய், இந்த சைடு பாரு எவ்வளவு இருக்குன்னு. சூப்பரா இருக்குல்ல, இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வர்றதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியலையே. இப்படியே போய்கிட்டே இருந்தாலும் ஜாலி தான் சூர்யா. என்ன ஆமா நீல, ரொம்ப சூப்பரா இருக்கு. வார வாரம் வரலாம். சரியா, சரி ரெண்டு பேரும் அதுலயே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? கீழே இறங்குங்க, இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க. ஐயோ, இறங்கவே மனசு இல்லையே. சரி ஓகேப்பா, வாங்க பிடுங்க போலாம். ஏ நிலா, வீட்டுக்கு போகும்போது நாலஞ்சு எலுமிச்சை பழத்தை சேர்த்து பிடுங்கிட்டு போகலாம். அடிக்கடி ஜூஸ் போட்டு ஓட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கலான்னு. இங்கேயே பேசிட்டே கடா, நான் போயிட்டு வரேன் அப்பா கூட. பாறேன், தனியாக பேசவிட்டு அவாட்டுக்கு போகிறா. ஏ நிலா நில்லடி, நானும் வரேன். பரவாயில்ல, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். எல்லாம் பழுத்து பழுத்து கிடக்கு, எல்லா மரத்துலேயும் பிடுங்கணுமே. அவளையும் பேசாமல் கூப்பிட்டு வந்துருக்கலாமோ. நல்லா காத்தாட அங்கே உட்காந்துட்டுருக்கா. அப்பா அம்மா இல்லைன்னா என்ன? இப்போ நாங்கள் இருக்கோம்ல. ஓ, இப்படி தான் எல்லா மரத்துலேருந்து பழுத்து பழுத்து கீழே விழுமோ? மற்றது க்ரீனிஷாக இருக்குல்ல, அதெல்லாம் மெதுவாக விழுமோ? ஆமாம் நிலா, ஒரு சில பழம் பழுத்து கீழே விழுந்துடும், மற்றதெல்லாம் பழுத்து மறுபடி மரத்துலேயே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பிடுங்கணும். ஓ அப்படியாப்பா, முள்ளெல்லாம் இருக்கு, ரொம்ப கஷ்டம்தான் என்ன. சரி ஓகே, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதா பறக்கி போடுங்க. அட உள்ள நிறைய முள்ளெல்லாம் இருக்கு, நீங்களாம் இங்கிட்டு வராதிங்க. அப்பாவே எடுத்து போட்டுக்கிற. சரியா அப்பா, தனித்தனியாக டிராக்டருக்கு கொண்டு போக வேணாப்பா, மொத்தமாக இங்கே வர வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்படியே போட்டுருங்க. சரியாப்பா, ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கு. அட ரெகுலராக அவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரியாதாக்கும். சரி நீ வா, அந்த சைடு போகல, நிறைய மரம் இருக்குது, அதிலலாம் எவ்வளோ விழுந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு வருமா? சூர்யா, வெயிலாக இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்காதிங்க. ஆ சரிங்கப்பா. ஏன் இல்லை, இங்கே பாரு, இந்த மரத்தில் எப்படி பழுத்து கீழே விழுந்துருக்குன்னு. மேலேயுமே நிறையா இருக்குது. அடியில் பாரு, இதெல்லாம் கைவிட்டு கைவிட்டு எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால தான் துரட்டி மாதிரி உனக்கு ஹைட்டாக வச்சுப்பாங்க, அதை வச்சு இழுத்து இழுத்து போட்டுக்குவாங்க. சூர்யா, இன்றைக்கி இவ்வளோ வெயிலாக இருக்குது. சரி வா, அந்த மரத்தில் பாரு, அங்கேயும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேனே. ஏய், எங்கே பாரு, எவ்வளோ விழுந்து கிடக்குதுன்னு. ஏய் ஆமாப்பா, பாரு நிறையா இருக்குது. இந்த மரத்தில் ரொம்ப விழுந்து கிடக்கு, அப்பாட்ட சொல்லலாம். அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ரோடு எடுக்கட்டும். ஆனால் சூர்யா, இந்த மாதிரி வெயிலில் வந்து பறிக்கிறதுனாலே கஷ்டம்தான் என்ன. ரொம்ப கஷ்டமான வேலை தான். நீலா, முள் எதுவுமே இல்லைனா ஈஸியாக பிடிங்கிடலாம். முள் இருக்கிறதுனால கையில் குத்தும் செய்யும், அது கொஞ்சம் எச்சலாக தான் வரும்னா. பாவம் அப்பா, எப்படி தான் அங்கே தனியாக விட்டுட்டு வந்துடும். அம்மா பாரு ஹாயாக அங்கே உட்காந்துருக்காங்க. பாட்டி இருந்தால் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா? ஏன் சூர்யா, அம்மாவே என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. டெய்லி நமக்கு சமைச்சு கொடுத்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி வெளியே வந்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அன்னைக்கும் வேலை செய்யணுமா என்ன? சரி அதுவும் கரெக்டு தான். அப்பப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு போனால் ஜாலியாக இருக்கும்ல. இனிமேல் வார வார வரல நம்ம தோட்டத்துக்கு என்ன? சூர்யா, மறுபடியும் என்னால் இந்த வெளியிலலாம் நடக்க முடியாதுப்பா. என்னால் முடியல, கடைசி இந்த ஒரு மரத்தை மட்டும் காட்டிட்டு போவோம், அது போது அந்த சைடு இந்த சைடுன்னு லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் நம்மளால் போக முடியாது. அப்பாவே ஒரு மரத்தில் இருக்கிற மாதிரி தான் பிடுங்க போகிறாங்க இன்னைக்கு. அதான இப்போவே உனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. சரி வா போகலாம். அடா அப்பா, அதுக்குள்ளே எல்லாத்தையும் பிடுங்கிட்டிங்களா? சரி ஓகே, இது எல்லாமே அதில் எடுத்து வைக்கலாமா? நான் எடுத்து வைக்கட்டுமாப்பா? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏ சூர்யா, அதுக்குள்ளே அப்பா இதெல்லாம் சேர்த்துட்டாங்களா? இதுலேருந்து நாலஞ்சு எடுத்து வச்சுக்கோட மறக்காம. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் நின்றாலே போதும். வெயில் அங்கிட்ட இங்கிட்ட அலையாதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறது, கால் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதானே. அப்படியெல்லாம் இல்லைப்பா. சரி சரி, நீங்கள் அடுக்குங்க அடுக்குங்க. வரிசையாக வேகமாக அடுக்குறாங்களே அப்பா. குட்டியும் இருக்கு, பெருசு இருக்கு, என்னதுனப்பா? ஆமா நீலா, இதெல்லாம் மீடியம் சைஸ் தான். இதை விட நல்லா பெருசு பெருசாலாம் இருக்கும். ஏ நீலா, அப்பா நம்ம வண்டிக்கு ஏற்ற சைஸ் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி இங்கேயே நில்லுங்க, நான் போய் இறக்கிட்டு வரேன். ரெண்டாவது ரவுண்ட் போகணும்ல. ஆ சரிங்கப்பா. ஏ நீலா, அப்படி பிடுங்கி போடு. சரியா, அப்பா போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம நிறைய பிடுங்கி வச்சிடலாம். பாவோ, அவரே எவ்வளோதான் கஷ்டப்படுவார். ஏ மெதுவாக போடுடி, என் மண்டையிலே போட்டாலும் போட்டுருவோம் போலையே.
ஆ கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நிக்கணும், நட நடுவில் நின்றுதான் மண்டையில தான் விழும். ஏ நிலா நிலா, அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அப்பா அங்கேயே நில்லுங்க, வண்டி விட்டு இறங்காதீங்க. நாங்க எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு, நாங்களே எடுத்து வைக்கிறோம். இப்போ பாருங்க விறுவிறுன்னு எடுத்து வச்சிருவோம், வேலை டக்குன்னு முடியும்ல. சீக்கிரமா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. அட பரவாயில்லையே, உங்க அம்மா வந்திருந்தா கூட இவ்வளோ விறுவிறுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்க மாட்டா. சரி நான் இறக்கிட்டு வரேன், அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பறிச்சு வச்சிருங்க. சரி சூரிய தான் கடைசி ரோடு, அப்படியே எடுத்து வைங்க, நீங்களும் உட்காந்துக்கோங்க. அட பரவாயில்லையே, என்ன மார்க்கெட்டுக்கு போகாம இங்கேயே எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்கீங்க? என்ன 7 தடவை போக போறீங்களோ? இல்லம்மா, பசங்களும் வரேன்னு சொல்றாங்க, அவங்களை கூட்டு போனா நல்லா இருக்கும், நான் போயிட்டு வந்துருவேன். ஆ சரி சரி, மூடையெல்லாம் இறக்கிட்டு மறக்காம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க. எதுவும் சொன்ன ஊறுகாய் போடணும்ல, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சாப்பாடு இருக்கோ இல்லையா? ஊறுகாய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்ண்ண. ஆமா, குழம்பு எங்க ஒழுங்கா வைக்கிற? ஊறுகாய் தொட்டா நிம்மதியா சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கு தான். வர வர அந்த மனுஷனுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியாயிருச்சு நினைக்கிறேன். ஏ நீலா, சீக்கிரம் கீழே இறங்கடி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரட்டும். வேலை இருக்கு, வீட்டில் அத்தை வேற தனியாக இருக்காங்க, வீடு வாசல் தூக்கணும் தொடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. நான் போகிறேன், டக்குனு இறங்கி வரீங்களா இப்போ இல்லையா? ஏ நீலா, அம்மா ஸ்கூட்டியில் போகிறேன். வர்றீங்கன்னா இறங்கிக்கோங்கப்பா. யார் என் கூட வரீங்க? நீலா பாப்பாவா இல்லை சூர்யா தம்பியா? யாருனாலும் வாங்க, அம்மா கிளம்பிட்டேன். அடடே, விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க. ஏ ஜூட், நான் வர்றேம்மா அவங்க கூட. ஏ நீலா, இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா அப்பா கூட மார்க்கெட்டுக்கும் போவேன் தெரியுமா? எப்படி என்னோட பிளானு? நீ இங்கேயே இருந்துக்கோ சரியா? டாட்டா, பை பை. இவன் இருக்கானே, அப்பப்போ டக்கு டக்குன்னு இந்த மாதிரி பிளான் மட்டும் போடுவான், படிக்கிறதுல மட்டும் ஒன்றும் வராது. பிளான் போட்டு படிப்போம்லாம் கிடையாது. சார் இப்போ என்ன பண்ணுறது? அம்மாவும் கிளம்பிட்டாங்க, அவனை வேறு கூப்பிட்டு போகிறாங்க, நம்ம எப்படி போகிறது? என்ன நிலா, இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறியா? சரி வா, அப்பா போய் விட்டுட்டு வரேன், அதுக்கடுத்து தான் மார்க்கெட்டுக்கு போகணும். எவ்வளோ வேலை கிடக்குது இன்னைக்கு, ரொம்ப வேலை பெண்டிங் இன்னைக்கு. சரி ஓகேப்பா, இருங்க நானும் வரேன். வேற என்ன பண்ண, ஸ்கூட்டியெல்லாம் போக முடியாதே. இங்க பாரு நீலா, உங்க அம்மா ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா வா.